செய்திகள் தொடர்கின்றன. ஹரியானா மாநிலத்தில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். பஞ்ச்குலாவில் உள்ள விளையாட்டரங்கில் 2021 ஆண்டிற்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ளன. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தடகளம், கால்பந்து, கபடி, மல்யுத்தம் உள்ளிட்ட 25 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த பிரிவுகளில் சுமார் 4700 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தொடக்க விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கடந்த 2014 ஆண்டிற்கு பிறகு 8 ஆண்டுகளில் உலகளவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாகவும் இந்தியாவிற்கு கிடைக்கும் பதக்கங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறினார். விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். और कोई जिम्मेदारी सर पर रखे बगैर अपने खेल और प्रैक्टिस को कंसंट्रेट कर सके, इस प्रकार का इंफ्रास्ट्रक्चर देने का काम देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है। விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கலந்து கொண்டு பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் ஊக்கத்தால் விளையாட்டுத் துறையில் இந்தியா உலகளவில் சாதனை புரிந்து வருவதாக கூறினார். देश में 1000 बनाने की हमने कल्पना की है और उसमें लगभग 475 के लगभग हमने उसकी शुरुआत कर दी है। यही नहीं, जो खेलो इंडिया एक्रेडिटेड एकेडमीज है वो भी 247 है। 3000 के लगभग युवा खिलाड़ियों को 10000 रुपये प्रति महीना यानी कि साल का 1,20,000 रुपया देने का काम भी भारत सरकार करती है। जो एक्रेडिटेड एकेडमीज में चले जाते हैं 5,00,000 रुपया उनको देने का काम करती है। जो टॉप स्कीम में चुने जाते हैं लीड एथलीट, उनका रहने का, भोजन का, उनकी डाइट का, उनकी ट्रेनिंग का, उनका विदेशों में टूर्नामेंट का, वो सारा। விழாவில் மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவை ஒட்டி வண்ணமிக்க கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.